காந்தியாரின் ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவால் நாட்டின் எழுச்சி குறைந்து வருகிறது. யாவான் விஷநாகங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை பயன்படுத்தி நாடெங்கும் கலவரங்கள். யாவான் விஷநாடகங்கள் என்று இவர்கள் சொல்வது முஸ்லிம்களை. இந்தியாவில் இருக்க எல்லாரையும் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டில், தங்கள் கட்டுப்பாட்டில் கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆர்எஸ்எஸ். கேள்வியே கேட்காத ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக வாழக்கூடிய மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டத்திற்கு இந்துக்கள் என்று பெயர் வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. சிவாஜி சத்ரியர் இனத்தில் பிறக்கவில்லை. அந்த சிவாஜியை இவர்கள் ஒரு வீர புருஷனாக ஏன் பார்க்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் இவர்களுக்கு வேண்டும் என்பதுதான் விஷயம். காந்தியை கொன்றதற்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். காமராஜர் அவர்களை டெல்லியில் அவர் அங்கு இருந்த பொழுது அவர் வீட்டை கொடுத்த இவர்கள் எடுத்த முயற்சி. எத்தனை கோடி மக்களையும் இவர்கள் காவு கொடுக்க தயங்க மாட்டார்கள். புத்தகத்தை படித்தால் அதன் பிறகு நம்முடைய அந்த பார்வை ஒரு சரியான அளவிற்கு மாறிவிடும் என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய விஷயம். என்னவென்றால், பொதுவாக ஒரு கதை இருக்கும் தமிழ்நாட்டிலே. ஒரு யானையை காது ஒரு கண் தெரியாதவர்கள் நான்கு பேர் போய் தொட்டு பார்த்து, இது இப்படி தூண் போல இருக்கிறது, இது பானை போல இருக்கிறது, இப்படி முரம் போல இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் தான் நாம் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய முழு உருவத்தையும், அதனுடைய தோற்றத்தையும், வளர்ச்சியும், பின்னணியையும், இன்றைக்கு அவர்கள் எப்படியெல்லாம் ஆக்டோபஸ் போல தலை விரித்து எட்டு கால்களை எட்டு விதமான தன்னுடைய பகுதிகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. பத்து தலைப்புகள் கொண்ட இந்த புத்தகம் ஏறக்குறைய ஒவ்வொன்றும் தனித்தனி புத்தகமாக கருஞ்சட்டை பதிக்கம் போட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த புத்தகத்தை பற்றி தேவச தொடங்குகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு தலைப்புமே அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள மிக அவசியமான சிறு புத்தகங்களாக வரலாம். ஒரு 273 பக்கம், 280 பக்கங்கள் என்றால் அதை வாங்கி நான் வாங்கி வைத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய நம் நண்பர்கள் தான் அதிகம். நானும் அதை வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட படிப்பதற்கு ஏதுவாக சிறிய புத்தகங்களாக போடலாம். 1925 செப்டம்பர் 25 நாள், அந்த வருடம் அது ஒரு விஜயதசமி நாள். அன்றைக்கு தொடங்கியது தான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்ஐ தொடங்கியவர் ஹெட்கேவர் என்கிற ஒரு சத்பவன் பார்ப்பனர். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் சத்பவன் பார்ப்பனர் என்றால், மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பிரிவு என்று அவர்களை அவர்கள் கருதி கொள்ளக்கூடிய ஒரு கும்பல். அவர் 1925 40 வரை இதற்கு தலைமை தாங்குகிறார். 25 அவர் அதற்கு ஒரு அமைப்பை துவங்குவதற்கு முன்னால் அவர் என்னவாக இருந்தார் என்றால், அவரவர்கள் அவர்கள் கட்சி தலைவர்களை பற்றி பெரிதாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும், அதை நாம் வரவேற்கலாம். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் அவ்வளவு பொய்யாகவும் புரட்டாகவும், காங்கிரஸ் கட்சியின் தீவிர உறுப்பினர், அவர் புரட்சிகர இயக்கங்களிலே பங்கு கொண்டார் என்றெல்லாம் அவரை பற்றி, அவருடைய மை லைஃப் பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மொத்தமாக பொய்யான ஒரு விஷயம். ஏனென்றால் அவரை பற்றியும், காந்தியாருடன் மிக நெருக்கமாக இருந்தவரும் பியாரிலால் என்பவரும், டிஆர் கோயல் என்பவர் இருவரும் எழுதிய புத்தகத்தில், இவர்கள் கல்கத்தாவிற்கு சென்று இவர் புரட்சிகர இயக்கத்திலே கலந்து கொண்டார், பங்கேற்றார் என்கிறார்கள். ஆனால் அதற்கான ஆதாரம் ஒன்றுமே இல்லை என்று எழுதினார்கள். அது மட்டுமல்லாமல், அமெரிக்காவிலிருந்து ஜேஏ குரான், கியூரன், CUARRAN, குரான் என்றால் நாம் உடனே நம்முடைய இஸ்லாமிய மதநூலில் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஜேஏ குரான் என்பவர் ஹிந்து மிலிட்டன்ட் நேஷனலிசம் என்று சொல்லி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவம் எப்படி ஒரு ஆக்ரோஷமானதாக இருக்கிறது என்பதை பற்றி ஒரு 1.5 காலம் ஆர்எஸ்எஸ் காரர்களோட தங்கி ஒரு புத்தகம் எழுதினார். அவரே அப்படி எழுதும் பொழுது அவர் அதில் சொல்கிறார், ஹெட்கேவர் என்கிற அவருடைய தலைவர் புரட்சிகர இயக்கங்களில் கலந்து கொண்டதாக எந்த வரலாறும் எந்த ஆதாரமும் இல்லை என்று. இவர்கள் தங்கள் தலைவர்களை பற்றி எழுத ஆரம்பித்ததிலிருந்து பொய்யும் புரட்டும் ஏமாற்றும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னும் அடுத்த ஒரு கட்டுரையில் நாம் பார்த்தோம் என்றால், அதற்கான நோக்கம் என்ன என்று பார்க்கும்பொழுது மிக மிக தெளிவாக இருக்கிறது. காங்கிரஸில் அப்பொழுது ஒரு கொள்கை இருந்தது. காங்கிரஸில் இருந்து கொண்டே அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கலாம், காங்கிரஸில் இருந்து கொண்டே இந்து மகாசபையில் அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்றால், நாட்டுப்பற்று அதற்காக வருகிறோம் என்றால், தங்கள் மதத்திற்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ இந்து மகா சபையில் இருந்தார்கள் என்றால் அது மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கவில்லை. 1934 தான் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள்லாம் இதில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் ஹெட்கேவர் அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியத்தை பற்றி ஹெட்கேவர் என்கிறார்கள் தலைவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். காந்தியாரின் ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவால் நாட்டின் எழுச்சி குறைந்து வருகிறது. அதன் காரணமாக தீய சக்திகள் கொடூரமாக தலைவிரித்தாடுகின்றன. தேசிய போராட்டம் உச்சகட்டத்திற்கு வரவேண்டிய நேரத்தில்
ஒவ்வொருவருடைய பொறாமை உணர்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா துறைகளிலும் தனிப்பட்ட தகராறுகளே இருக்கிறது. பல்வேறு சங்கங்களிடையே மோதல்கள் ஆரம்பித்து விட்டன. பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் போராட்டம் நடப்பது கண்கூடாக தெரிகிறது. யாவான் விஷநாகங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை பயன்படுத்தி நாடெங்கும் கலவரங்களை, யாவான் விஷ நாடகங்கள் என்று இவர்கள் சொல்வது முஸ்லிம்களை. இதில் ஹெட்கேவர் வருத்தப்படுகிறார், சங்கங்களாக இருப்பவர்களெல்லாம் மோதல் இருக்கிறது, பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்கிற ஒரு பிரச்சனை இங்கு வருகிறது என்கிறார். நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், அதே நேரத்தில் 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து வகுப்பு வாரி உரிமை கெட்டு தந்தை பெரியார் போர்க்கொடி உயர்த்துகிறார். 1925 இங்கு பார்ப்பனருக்கு எதிரான ஒரு வேகமான தெளிவான தீர்க்கமான ஒரு மாநாடு அதற்கான தீர்மானம். ஹெட்கேவர் அங்கு சொல்கிறார், இந்த நாட்டில் குழப்பம் வந்துவிட்டது, சங்கங்களுக்குள் மோதல். அப்படி என்றால் என்னவென்றால், என் காலடியில் இருந்தவனெல்லாம் இப்பொழுது பார்ப்பனர் அல்லாதோர் என்றெல்லாம் சங்கம் வைத்துக் கொண்டு போராடுகிறார்கள். இப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் வேகமாக வளர்ந்து வரும் நேரத்தில் இவருடைய வார்த்தைகளில் பார்த்தால் ஒத்துழையாமை இயக்கம் நாட்டின் போராட்டத்தை எழுச்சியை ஒடுக்கிவிட்டது என்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு வேண்டிய விஷயம் மிக தெளிவாக, இந்த பார்ப்பனர் அல்லாதவர்களையும் பார்ப்பனராக இருப்பவர்களையும் இந்தியாவில் இருக்க எல்லாரையும் அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டில், தங்கள் கட்டுப்பாட்டில் கீழ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆர்எஸ்எஸ். ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்றால், 2 நாட்களுக்கு முன்னால் மோகன் பாகவத் சொல்கிறார், இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களுமே இந்துக்கள் தான், அவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்ட அவர்கள் எல்லாம் இந்துக்கள். டிஸ்பைட் த ரிலிஜியன் எவ்ரி பர்சன் இன் இந்தியா ஆர் இந்துஸ். எவ்வளவு ஒரு திமிரான, எவ்வளவு ஒரு ஆணவமான இந்த இந்த அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு வார்த்தை பாருங்கள். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நம்முடைய தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களால் 1982 வெளியிடப்பட்டது, 40 ஆண்டுகளுக்கு முன்னால். அன்றைக்கு அவர் அதை பற்றியெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோம் இந்த விஷயத்தில், அதில் அந்த வரலாற்று பூர்வமான விஷயங்களை சொல்லி தான் எதற்காக ஆரம்பித்தார் என்று எட்கேயரின் வார்த்தைகளில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டியது பார்ப்பனர்களின் தலைமையின் கீழ் கேள்வியே கேட்காத ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக வாழக்கூடிய மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்திற்கு இந்துக்கள் என்று பெயர் வைக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. த மேன் அண்ட் இஸ் மிஷன் என்கிற ஒரு புத்தகத்தில் கோல்வார்கல் என்று 2வது சித்பவன் பார்ப்பனர், 2வது ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறார், 1925 முதல் 1940 வரை ஹெட்கேவர் தலைவர், 1940 73 வரை 33 காலங்கள் அந்த கோல்வார்கல் மட்டும்தான் அதற்கு தலைவராக இருக்கிறார். அவருடைய புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் வந்து இந்து பற்றி சொல்கிறாங்க அல்லது இப்படியெல்லாம் நம்ம பொதுவாக பேச வேண்டியதில்லை. இந்த புத்தகத்தை படித்த பின்னால் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் நம்முடைய தெளிவும் நிச்சயமாக பல மடங்கு மேலே இருக்கும். கோல்வார்கல் பட்டணத்தை பற்றி பாருங்கள். த மேன் அண்ட் இஸ் மிஷன்ங்கிற புத்தகத்தில் பாரத தேசம் என்பது இந்துக்களின் தேசம், ராஷ்டிரம் என்பது இந்துக்களின் ராஷ்டிரமே. இந்த அரசியல் உண்மையை உணராமல் பலர் நடித்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸையும் காந்தி அறையும் பற்றி சொல்லக்கூடிய விஷயம், அந்த நடிப்புகளின் கற்பனையில் விழ டாக்டர் ஹெட்கேவர் அவர்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. உண்மையை வெளிப்படையாக சொல்கிறோம், இந்துக்கள் மட்டுமே இந்துஸ்தானை விடுவிக்க முடியும், இந்துக்களின் சக்தி மட்டுமே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த உண்மையிலிருந்து யாரையும் திசை திருப்ப முடியாது. எனவே இந்து இளைஞர்கள் ஒன்று திரட்டப்பட வேண்டும், வேறு வழியில்லை. ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டது இதற்குத்தான். அந்த புனித நாள் 1925 விஜயதசமி நாள். அதாவது இந்த அமைப்பு தொடங்கி இந்த மோசமான இந்த விஷயம் இன்றைக்கு பரவி நிற்கக்கூடிய இந்த ஆலகாலமான இந்த விஷம் பரவி நிற்கும் இந்த காலத்தில் அவர் துவங்கப்பட்டதன் பின்னால் கோல்வார்கர் எழுதிய புத்தகத்திலும் இதை பற்றி மிக தெளிவாக இருக்கிறது. இதை துவங்கியவர்கள் 5 பேர், டாக்டர் பிஎஸ் மூஞ்சே, எல்வி பரஞ்சிபே, ஹெட்கேவர், தோல்கார், பாபாராவ் சாவர்கர். பாபாராவ் சாவர்கர் என்பவர் வீர சாவர்கரனுடைய ஒரு சகோதரர். இவர்கள் 5 பேரும் இந்து மகாசபை தோற்றத்தை உருவாக்கியவர்கள். காந்தியாரை நாத்துராம் கோட்ஸை கொன்ற பிறகு ஆர்எஸ்எஸ் சொல்கிறது, எனக்கும் எங்களுக்கும் அவனுக்கும் எப்பொழுதுமே தொடர்பில்லை, எங்கள் அமைப்பில் இருந்ததே இல்லை, இந்து மகாசபையில் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், இந்து மகாசபைக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை. தொடர்களே கவனிக்க வேண்டும், இப்பொழுது நான் சொன்ன 5 பேர்கள் தான் இந்து மகாசபையின் உயர் தலைவர்கள். அவர்கள்தான் அதனுடைய உயர்மட்ட தலைவர்கள். அவர்கள் 5 பேரும் தான் ஹெட்கேவரின் வீட்டில் கூடியிருந்து பார்த்து அந்த 1925 இதை உருவாக்குகிறார்கள். எனவே இதுவும் அதுவும் வேறல்ல. எப்பொழுதுமே ஆள் மாறாட்டம், மோசடி செய்வது, இந்த ரசவாதங்களின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இப்படி கொண்டு வந்துடுவேன், இங்கே ஒவ்வொருவருடைய கணக்கிலும் கண்ணை மூடி திறப்பதற்குள் 15,000 ரூபாய் வந்துவிடும், இல்லது 15 லட்சம் ரூபாய் வந்துவிடும், இன்னும் இப்படியெல்லாம் நடந்துவிடும் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகின்ற இன்றைய பொய்க்கும் அன்றைக்கு இவர்கள் பேசுவதற்கும் இதுதான் இருக்கிறது.
எல்லாம் ஒரே மாதிரியான உண்மைகள். ஏனென்றால் இவர்களை பொறுத்தவரைக்கும் தங்கள் தலைவரையே தாங்கள் கூட இருந்தவர்களையே கை கழுவி விடுவதோ அல்லது காட்டி கொடுப்பது என்பதோ இவர்களுக்கு மிக மிக எளிமையான ஒரு வேலையாக இருந்தது. சரி, இவர்கள் நாட்டு சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக பங்கு கொண்டவர்கள், தேசபக்தர்கள் என்று இவர்களை பற்றி சொல்கிறார்கள். தோழருடைய புத்தகத்தில் அதை பற்றி மிக மிக தெளிவாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சோரம் போன வீரர்களாக இருக்கிறார்கள். சிறையில் இருக்கும் பொழுது இந்த கோல்வால்கர் மற்றும் இன்னும் அவருடைய ஆட்கள் எல்லோருமே எழுதுகிறார்கள், நாங்கள் என்றைக்கும் உங்களுடைய நிரந்தரமான எந்த விதமான கருத்து மாற்றத்திற்கும் இடமில்லாத அடிமைகளாக, உங்களுக்கான ஸ்லேவ்ஸாக நாங்கள் இருப்போம் என்று கடிதம் எழுதுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், இங்கிருக்கும் மற்றவர்களையும் நான் கேட்கிறேன், காங்கிரஸில் இருந்த மற்ற தலைவர்களை, நேரு, காந்தியார், மற்றவர்களை, அவர்களெல்லாம் கேட்பவர்களாக இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு தான் நான் சிறந்த அடிமையாக எப்போதும் இருப்பேன் என்று பிரிட்டிஷ்காரர்களுக்கு அவர்கள் உள்ளேருந்து கடிதம் எழுதுகிறார்கள். இதெல்லாம் என்றைக்கு எப்போது எந்த சிறையில் இருந்து யார் அந்த வார்த்தைகள் என்ன என்பதெல்லாம் இந்த புத்தகத்திலே மிக தெளிவாக அழகாக தரப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள் என்று அவர்களை சொல்லிக் கொள்வதை விட அநாகரீகமான அசிங்கமான ஒரு வடிகட்டின போய் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன் அப்படி இருந்தார்கள், ஏன் இவர்கள் காட்டி கொடுத்தார்கள், ஏன் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கால் சாந்தரம் வீசினார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம்களையெல்லாம் வென்று ஒரு சிறந்த ராஜ்யம் அமைத்த வீர சிவாஜி, மராட்டியத்தில் இருந்த மன்னன் சிவாஜி மன்னன், பேஷ்வாக்கள், அவர்கள் பேஷ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மராட்டிய அந்த இனத்தினுடைய மன்னனாக இருந்தவன் முஸ்லீம்களை எதிர்த்து ஆட்சி செய்தானாம். அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த ஆட்சியை பிடித்து இந்துக்களின் ஆட்சியை நிலவியதால் அது போன்றதொரு ஆட்சி வர வேண்டும் என்பது இவர்களுடைய சிந்தனை. இன்னொரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவாஜி சத்திரியர் இனத்தில் பிறக்கவில்லை, அவர் வேறொரு இனத்தை சார்ந்தவர். அவர் இவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் கீழாக இருக்கக்கூடிய சாதி படிநிலையை சார்ந்தவர். அதனால் அவர் காசிக்கு போய் அங்கிருக்கக்கூடிய பார்ப்பனர்களை பிடித்து மிகப்பெரிய பொருள் கொடுத்து அவர் பல ஆயிரம் வெள்ளிகளையும் காசுகளையும், 7000 வெள்ளி காசுகளை பெற்றுதான், தங்க காசுகளை பெற்றுதான் காகப்பட்டர் என்கிற ஒரு பார்ப்பனர் இவருக்கு ஒரு சாதி மாற்றத்திற்கான ஒரு அந்தஸ்தை ஒரு விஷயமாக செய்து கொடுக்கிறார். அதற்கு 7000-11000 பிராமணர்களை கொண்டு வந்து 4 மாதங்கள் பல கிராமங்களில் தங்க வைத்து அந்த கஜானா காலியாகி மீண்டும் மீண்டும் போருக்கு சென்று உடல்நலம் சரிந்துதான் சிவாஜி இறந்து போனான் என்பது ஒரு உண்மை கதை. அப்படிப்பட்ட அந்த சிவாஜியை இவர்கள் ஒரு வீர புருஷனாக ஏன் பார்க்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் இவர்களுக்கு வேண்டும் என்பதுதான் விஷயம். ரெண்டாவது, இவர்களுடைய பாடலிலே ஒரு யாரையெல்லாம் இவர்கள் வணங்குகிறார்கள் என்ற ஒரு தெளிவான விஷயம் இருக்கிறது. அதில் அவர்கள் மிக இந்த சிவாஜிக்கு குருவாக இருந்த ஒரு பார்ப்பனரை சொல்லி அப்படித்தான் இவர்களுடைய பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாடலையும் கூட நாம் இதில் பார்க்க முடியும். அதை பற்றி நான் பின்னால் வருகிறேன். மேலும் இவர்கள் காந்தியாரை கொலை செய்வதற்கு முன்னாலும் சரி அதற்கு பின்னாலும் சரி எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ் தான் இதை செய்தது என்பதற்கு எந்த விதமான கூச்சநாச்சமின்றி போய் சொல்லி வந்தார்கள் என்று ஏற்கனவே நாம் சொன்னோம். இந்த புத்தகத்திலும் அதை பற்றி எல்லாம் இருக்கிறது. இன்னும் இதற்காக அமைக்கப்பட்ட கபூர் கமிஷனில் கூட அந்த கமிஷன் முன்னால் கோபால் கோட்சே என்ற ஒருவன், அவனும் ஆர்எஸ்எஸ்ஸின் உறுப்பினர், அவன் வந்து இந்த நாதராம் கோட்சேவினுடைய சகோதரர். அவருடைய வாக்குமூலங்களை, அவரை நேரடியாக கண்டு அவரை சந்தித்து எழுதிய அந்த விஷயங்களை எல்லாம் பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் பேசும்பொழுது மொரார்ஜி தேசாயும் நேருவும் கூட அவர்களுடைய எழுத்துக்களிலே பதிவு செய்கிறார்கள், காந்தியை கொன்றதற்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். இன்னும் அவர்களெல்லாம் இந்த காந்தியாரை கொன்றது மட்டுமல்லாமல் சுதந்திரம் கிடைத்து 2 மாதங்களில் இந்தியா முழுவதும் ஒரு 600-700 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, ஆர்எஸ்எஸ்காரர்கள் மீது மட்டுமே அது பதிவு செய்யப்படுகிறது என்று அவர் கொலை வழக்கில் இந்த கமிஷன் முன்னால் இந்திய புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் உருவாக்கும் வகுப்பு கலவரம் என்பது தொடர்ச்சியாக இவர்கள் கொலை, கொள்ளை மற்றும் அந்த சூறையாடல், இந்த 3 விஷயங்களும் செய்வதற்காக தான் செய்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் என்று நேரு கருதியதால் இதற்காக ஒரு கமிஷனும் அமைக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் இருக்கக்கூடிய சங்கதிகள் மொத்தமும் திரட்டப்பட்டன. அதே போல புனே நகரத்தில் இருந்த அந்த புனே நகரத்தினுடைய அந்த மாவட்ட காவல் அதிகாரி மிக தெளிவாக சொல்கிறார், இங்கு வகுப்பு கலவரங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரர்களால் தான் நடத்தப்பட்டது. இது நானோ இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய எம்பி அவர்களோ அல்லது தாயப்பன் அவர்களோ செந்திலவதன் அவர்களோ சொன்னால் அல்லது இவர்களெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள், பொய்யை சொல்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் மராட்டிய மாநிலத்திலே புனே நகரத்தினுடைய அந்த மாவட்டத்தினுடைய
காவல் துறையினுடைய தலைவராக இருந்த நபரே இதை பற்றி எல்லாம் சொல்கிறார். எனவே இவர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த பிரச்சனையும் பற்றி கவலையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 5000 கலவரங்கள் இவர்கள் உருவாக்கி செய்யப்பட்டவை. ஏறக்குறைய சுதந்திரம் அடைந்ததிலிருந்து காந்தியாருடைய இறப்பு வரைக்குமே 1700 பேர் வகுப்பு கலவரங்களால் கொல்லப்பட்டனர் என்கிற செய்தி வரலாற்றிலே பதிவாகியிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் எதற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள் என்றால், மிக தெளிவாக ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நாடு இந்துக்களினுடைய நாடு, இந்த நாடு இந்துக்களினுடைய ராஷ்டிரமாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள், கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் சொல்கிறார்கள், இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் நம் நாட்டையும் நம் கலாச்சாரத்தையும் நம்மையும் கெடுத்து இந்த வளங்களை எல்லாம் சூறையாடி விட்டார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரை பர்ஷியாவிலிருந்து வந்த இப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களும் பார்சிகளும் இந்த நாட்டிற்கு அகதிகளாக வந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை என்று இவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு பக்கம் மிக தெளிவாக மருத்துவ தாயப்பனர்கள் பேசும்போது கூட பௌத்தத்தை பற்றி இவர்கள் என்ன பெரியார் எப்படியெல்லாம் அதை கருத்து கொண்டிருந்தார் என்று சொன்னார். அதே போல அவர்களுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது, சிந்தனை கொத்து. இதுதான் கோல்வால்கர் என்று சொல்லக்கூடிய அந்த 33 ஆண்டுகள் தலைவராக இருந்த அவர் எழுதிய ஒரு புத்தகம். இது ஆர்எஸ்எஸ்னுடைய வேத நூலாக கருதப்படுகிறது. இந்த வேத நூல் என்று ஏன் சொல்றோம்னு சொன்னா, அதற்கு வெளியிலும் பின்னாலும் முன்னாலும் எதையுமே அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். அதில் உள்ளவற்றை மட்டுமே, அதற்காக மட்டுமே அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். நான் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சட்டக்கல்லூரியில் சேர்ந்த போது புரட்சிகர மாணவர்கள் இயக்கம், அங்க இருக்கக்கூடிய இன்னும் சில அம்பேத்கர் பெரியார் சிந்தனைகளை கொண்ட இயக்கங்கள், மாசிலினி இயக்கங்கள், இவர்கள்லாம் மாணவர்கள் அமைப்புகளாக இருப்பார்கள். முதல் முதலாக அங்கு வந்து ஏபிவிபி என்கிற அமைப்பு சட்டக்கல்லூரிக்கு வருகிறது. எங்களுக்கு எப்பொழுதும் போராட்டங்களோ மற்ற நேரங்களோ தவிர இவர்களிடம் வாக்குவாதமும் பேச்சும் அதற்கான ஒரு கருத்து வேறுபாடுகளும் வந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் என்றால் நீங்கள் எந்த தேசிய இனம், நீங்கள் இந்தியாவை எப்படி தேசிய இனமாக கருதுவீர்கள் என்று நான் கேள்வி கேட்கிறேன். அவர்கள் சொல்கிறார், இல்லை இல்லை, இந்தியா முழுவதுமே ஒரு தேசிய இனம். அப்பொழுது கேட்கிறோம், நீங்கள் வந்து ஒரு சமூக வேலையில் படித்தீர்கள் என்றால், ஒரு தேசிய இனம் என்றால் அவர்களுக்கு ஒரு மொழி, அவர்களுக்கான வரையறுக்கப்பட்ட எல்லை, ஒரே இன வழியிலிருந்து வந்த டிசன்ட் மற்றும் அவர்களுக்கான பொது கலாச்சாரம் என்பது இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது இந்தியாவில் இத்தனை விதமான மக்கள் இருக்கும் பொழுது எப்படி வந்து அது ஒரு தேசிய இனமாக இருக்க முடியும்? இல்லை இல்லை, அது கலாச்சார தேசியம், இந்து கலாச்சார தேசியம். கலாச்சாரம் ஒன்றாக இருந்தால் அதுதான் தேசியம். இப்படி எங்குமே சொல்லவில்லையே, ஐநா சபையில் கூட இதை ஒப்புக்கொள்ளவில்லையே, நீங்கள் எங்கிருந்து சொல்கிறீர்கள்? இப்படியே போகும்போது நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன் என்று சொல்வார்கள். இப்படியே நாளைக்கு நாளைக்கு என்று போகும். இப்படி குறிப்பான கேள்விகளும் விவாதங்களும் போகும். அப்படி நான் விவாதித்தவர்கள் ஒருவர் தான் வானதி சீனிவாசன். அன்றைக்கு அவருமே நானுமே இருப்போம். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் என்று தெரிகிறது, ஆதியும் அந்தமும் இல்லாமல், அதற்கான எந்த விதமான அடிப்படையுமே இல்லாமல் சொன்னதையே திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எப்போது அந்த விவாதம் முடிவுக்கு வரும்போதும், இன்னொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம், நான் படித்துவிட்டு வருகிறேன், உங்களுக்கு புத்தகத்தை சொல்கிறேன், எப்படி வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்களை கூட இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட பேசுவார்கள். அப்படி இவர்கள் பொய் சொல்வதிலே வல்லவர்கள். இன்றைக்கு இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது தெரிகிறது, இந்த கோல்வால்கரின் சிந்தனை கொத்து என்கிற பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்கிற புத்தகம் தவிர வேற எதையுமே அவர்கள் பேசவில்லை. இதில் இருக்கக்கூடிய உளறல்கள் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது உளறல்கள் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், இதற்கான சமூக விஞ்ஞான அடிப்படை இல்லை. கோபத்திலோ ஆத்திரத்திலோ இப்படி நாம் பேசவில்லை. இன்னும் ஒன்றை நாம் பார்த்தோம் என்றால், ஹிட்லர் வைத்திருந்த அந்த நாஜி ஜியோனிசம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய நாஜிக்களுடைய அந்த கருத்தும் இவர்கள் கருத்தும் மிக மிக தெளிவாக இருக்கிறது. இஸ்ரேலில் அவர்கள் ஆட்சியை அமைத்து ஒரு நாட்டை பிடித்த பின்னால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மிக தெளிவாக எழுதுகிறார்கள், இப்பொழுது நமக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது, ஏனென்றால் ஆரிய மதத்தின் ஆரிய இனத்தின் மேன்மையை கண்டு போராடி ஒருவர்கள் நாட்டை அமைத்துக் கொள்வார்கள் என்றால் இந்துக்களுக்கும் ஒரு நாடு உருவாகும் என்பதற்கு நமக்கு எந்த ஐயமும் இல்லை என்று அப்பொழுது இஸ்ரேல் உருவான பின்பு இவர்கள் சொல்கிறார்கள். பாலஸ்தீனத்திலிருந்து அவர்களுடன் போராடி ஒரு பகுதியை எடுத்துவிட்ட பின்னால் அவர்களுக்கு எதிராக சொல்லும் பொழுது இஸ்ரேல் நாட்டை பற்றி மட்டும் இவர்கள் மிக தெளிவாக, அதை போல எங்களுக்கும் ஒன்று உருவாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னால் இவர்களுடைய அத்வானி ஒரு காலத்தில், மிக ஆரம்பத்தில் 1991 அவர் 91 முன்னால் இருந்த ஒரு காலத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த குரு கோல்வார்கள், அவர் குரு என்று அவர்கள் சொல்கிறார்கள், இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் நேபாளத்தின் மீது மிக அதிகமான இணக்கமாக இருக்க வேண்டும், அது ஒரு இந்து நாடு, அதற்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அப்பொழுது இந்து என்பதற்கு
இதற்கான ஒரு வரலாற்று அல்லது இதற்கு ஒரு சமூகவியல் ரீதியான ஒரு எந்த அடிப்படையும் ஆதாரமும் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. மருத்துவர் தாயப்பன் அவர்களும் சொன்னார்கள், எப்படி ஒரு தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தங்களுடைய நிர்வாகத்திற்காக பிரிட்டிஷ்காரர்கள் எல்லோரையும் சேர்த்து இந்து என்கிற வார்த்தையில் குறிப்பிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு அப்படியே தான் இவர்களும் தொடர்ச்சியாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் காந்தியாரை கொலை பண்ணது கொலை செய்தது மட்டுமில்லாமல் பல்வேறு தலைவர்களை கொலை செய்வதற்காக இவர்கள் பல முயற்சிகளை செய்தார்கள். அந்த ஒரு முயற்சியில்தான் காமராஜர் அவர்களை டெல்லியில் அவர் அங்கு இருந்த பொழுது அவர் வீட்டை கொளுத்த இவர்கள் எடுத்த முயற்சி. அதை பற்றி அங்கிருந்த போலீஸ் அங்கிருந்த காவல் தலைமை அதிகாரியே வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டம் இங்கிருந்து பல இடங்களை அடித்து உடைத்து விட்டு கொளுத்துவதற்காக போனது. அதை தாண்டி காமராஜர் தங்கியிருந்த வீட்டிற்கும் போய் அவருடைய வீட்டின் முன்னால் கொளுத்துவதற்காக பார்த்தது. அங்கிருந்த அதிகாரி அவரை தடுத்த போது அவர்களை கீழே தள்ளி அதை பல பேர் அவர்கள் அடித்து துவைத்து விட்டு உள்ளே சென்று ஒவ்வொரு அறையாக பூட்டி அறையை தட்டி திறந்தும் அதில் பெட்ரோல் ஊற்றியும் கொளுத்தி விட்டார்கள். அதன் பிறகு வேறொரு இடத்திற்கு போய் ஜந்தர் மந்தருக்கு போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் காமராஜரை மட்டுமில்லை, மிகவும் அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பினார். யூபியில் அப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் அன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்த அந்த முதலமைச்சர் பெயர் ராம் நரேஷ் யாதவ், அவரையும் கொலை செய்வதற்காக சில முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். அதற்கு முன்னால் பீகாரில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக ஒரு செருப்பு தைக்கும் ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் கபூர் என்று சொல்லக்கூடிய அவர் முதலமைச்சராக ஆன போது அவரை கொல்வதற்கும் முயற்சி செய்து அதற்கான ஒரு கொலை வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. அப்படி நாம் தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது இவர்களுக்கு கொலை செய்வது என்பதோ யார் இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்களை செய்வது ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக காந்தியாரை ஏன் செய்தார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஜனவரி 19 ஒரு முயற்சி, ஜனவரி 31 அதை முடித்தும் விட்டார்கள். ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்றால் ஒரே ஒரு விஷயம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை அவர் பேசுகிறார். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசும்பொழுது அதற்கான ஒரு காரணத்திற்காக இவர்கள் முன்னால் வந்துதான் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து விட்டது என்று இவர்கள் சொல்லக்கூடிய கோபால் கோட்சே அல்லது நாத்தராம் கோட்சே என்கிற இந்த RSS காரர்கள் இவர்களை கொல்லவில்லை என்று இன்றைக்கும் சொல்லக்கூடிய அந்த பொய்யை நாம் எப்படி முறியடிக்க முடியும் என்றால், இன்றைக்கு வரை இவர் இந்த புத்தகத்தை எழுதும் வரை கோபால் கோட்சே என்பவர் நாத்தராம் கோட்சேவின் அஸ்தியை ஒரு பகுதியை கரைக்காமல் வீட்டில் வைத்துக் கொண்டார். அந்த அஸ்தியை கரைப்பதற்கான அந்த ஒரு நாள் என்பது இந்து ராஷ்டிரம் உருவான பின்னால் தான் வரும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1 அன்று தூக்கிலிடப்பட்ட அந்த நாளில் அதற்கான ஒரு வணங்கும் ஒரு நாளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அஸ்தியை வைத்து அந்த காவி கொடியை வைத்து அவர்கள் வணங்கக்கூடிய அந்த நாளில் ஒரு வரைபடமும் வைத்திருக்கிறார்கள். அந்த வரைபடம் இந்தியா சுதந்திரமடைந்த பின்னால் பல ஆண்டு காலத்திற்கு பின்னாலும் கூட பாகிஸ்தானை சேர்த்து வைத்திருந்த இந்திய வரைபடம். ஸோ இவருடைய அகண்ட பாரதம் என்கிற கருத்துக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ அவர்களை அனைவருமே இவர்கள் மிக மோசமாக பார்த்தார்கள். நேருவையும் மற்ற காங்கிரஸ்காரர்களையும் ராஜ்நாராயணன் அவர்களையும் இன்னும் ஜனநாயகத்திற்காக நின்றவர்களையும் மத நல்லிணக்கத்தை பற்றி பேசியவர்களையும் இவர்கள் எப்படி கையாண்டிருப்பார்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியாக ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நேரத்தின் அருமை கருதி நான் இதை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். கட்டாயமாக புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் தரக்கூடிய எல்லா பரிசுகளையும் இந்த புத்தகமாக தருங்கள் என்று மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால், ஜெகநாதன் முன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மும்பையில் மராட்டியத்தில் இருக்கிறார், மகாராஷ்டிராவில் இருக்கிறார். அவர் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய சாரிட்டி கமிஷனர் என்று சொல்லக்கூடிய இந்த பதிவாளரிடம் ஒரு பதிவை கொடுக்கிறார். என்னுடைய அமைப்பை நான் பதிவு செய்ய வேண்டும் என்கிறார். சரி, அதற்கு என்ன கொடுங்கள் என்று கேட்டால், உங்கள் அமைப்பின் பெயர் என்ன? ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் என்று சொல்கிறார். என்னது இது, இந்த அமைப்பு பெயர்ப்பை சொல்கிறீர்களே என்று அவர் சொல்கிறார். இதுவரை ஏறக்குறைய அவர் இதை கேட்கும் பொழுது 96 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இத்தனை காலம் வரை இந்த அமைப்பு எங்குமே பதிவு செய்யப்படவில்லை என்பது வரலாற்று உண்மை. இன்றைக்கும் அரசியலில் நாம் இதை பார்க்க முடியும். அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள். இல்லை இல்லை, நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள், இந்த அமைப்புக்கு போய் அப்படி இருக்குமா? அவர் அதை கேட்கிறார். இந்த பற்றி நான் எல்லா அரசு ஆவணங்களையும் பார்த்து விட்டேன், இந்தியா முழுவதையும் பார்த்து விட்டேன். இதற்கான ஒரு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோ அல்லது ஒரு அறக்கட்டளையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டத்திலோ எந்த சட்டத்திலுமே இது பதிவு செய்யப்படவில்லை. சரி, இவர்கள் எப்படித்தான் இந்த பணத்தை எல்லாம் கையாளுகிறார்கள், எப்படி இதற்கான விஷயங்களை கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அத்தனையுமே மோசடியான ஒரு மோசமான விஷயமாக இருக்கிறது. அதன் பிறகு இவர் வழக்கு போடுகிறார். இந்த நபர் எனக்கு என்னுடைய அமைப்பை பதிவு செய்ய மறுக்கிறார். இந்த பெயர் யாருமே வைத்திருக்கவில்லை. RSS என்கிற பெயர் இல்லவே இல்லை என்கிறார். அவர் ஒரு அம்பேத்கரை,
அவர் அம்பேத்கர் உணர்வாளர். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு, இது எல்லா மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டியது, இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்துக்களே அல்ல, நாம் சாதாரண மக்களாக இஸ்லாமியர்களும் இந்துக்களாக இருக்கக்கூடிய சூத்திரர்களும் அனைவருக்குமே இது சரியான வழியை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு வரை அந்த அமைப்பை அதே பேரில் நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்றால் சட்டப்படி அவர்களை மறுதளிக்க முடியவில்லை. அதன் பிறகு ஒரு 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 நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கூட்டம் நடத்துவதற்கிறார், அதையும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு வரை கோடிக்கணக்கான ரூபாய் எப்படி இவர்களுக்கு வருகிறது என்றால், குரு பூர்ணிமா என்கிற ஒரு நாளில் ஒரு பெட்டியை வைத்து விடுவார்கள், எல்லோரும் பணத்தை போட வேண்டும். இது இன்றைக்கு இல்லை, 1925 மன்னர்களிலிருந்து குறுநில மன்னர்கள் மிகப்பெரிய ஜமீன்தாரர்கள் எல்லாம் இப்படித்தான் இதை வளர்த்து வந்தார்கள். கடைசியாக ஒரு விஷயம், பிரிட்டிஷ்காரர்களுக்குடன் ஏன் இவர்கள் இணக்கமாக இருந்தார்கள் என்றால், பிரிட்டிஷ்காரர்கள் போகும்போது இந்த ஆரிய பார்ப்பனர்களிடம் ஆட்சியை கொடுத்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இரண்டாம் உலக யுத்தம் வந்தபோது பார்ப்பனர்கள் பலரும் ஜெர்மன் படித்தார்கள். ஏனென்றால் ஜெர்மனின் கை ஓங்கி இருக்கிறது, ஜெர்மன் தான் உலகத்தை ஆளப்போகிறது, அவர்களுக்குள் இந்தியா, அவர்கள் இந்தியாவை பிடித்து விட்டால் அதற்கு பிறகு நான் தான் இந்தியாவை ஆளுவோம் என்ற நம்பிக்கை. இப்படி ஆட்சிக்காகவும் ஒரு பார்ப்பன கூட்டத்தினுடைய ஒரு வசதிக்காகவும் அவர்களுடைய அதிகார நோக்கங்களுக்காகவும் எத்தனை கோடி மக்களையும் இவர்கள் காவு கொடுக்க தயங்க மாட்டார்கள். நம்முடைய மக்களுக்கு இதை புரிய வைப்பது மட்டும்தான் நம் நோக்கம். இந்த புத்தகத்தை படிப்பதும் தொடர்ச்சியாக இதை பரப்பதும் சிறு சிறு புத்தகங்களாக இதை கொண்டு வர வேண்டும் என்பதும் இன்றைய காலத்தின் கட்டாயம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.